தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். எனக்கான தகவல் கேட்குறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து பயங்கர பளபளப்பாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது, அப்படியே கிளாஸியாக வரணும்டா அப்படின்னா நினைப்போம், ஆனால் எதுவுமே நம்மளுக்கு நடக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு, குடித்த பிறகு உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் கிடைக்கலன்னா நீங்கள் ராவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளென்ஸ் வந்து ஃபேஸ் நல்லா ஆயிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட் ஃப்ளோர் ஒரு டீஸ்பூன், ஓட்ஸ் ஒரு டீஸ்பூன், அண்ட் அது கூட ஆலோவேரா ஜெல், அண்ட் அது கூட நீங்கள் வந்து பச்சைப்பால், அதாவது ரா மில்க் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, அது கூட லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை பேஸ்ட் மாதிரி கலத்து ஃபேஸில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 minutes உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே இப்போ இருக்கிறத விட நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் டெய்லி பண்ண என்ன ஆகும்னா, உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டர் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 days பண்ணி பாருங்களேன், உங்கள் ஃபேஸில் இருக்க டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. இனிமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.